மார்னிங் எவ்ரிபடி. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா சிட்டாடையில் ஹோட்டலில். அண்ட் டுடேஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஏன் இங்கே வந்திருக்கோம்னா, ஆக்சுவலி கொரோனா டைம் பண்ணுறதால நம்மளை நம்ம கம்பெனி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் பண்ணால் எனக்கு இதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் உங்களுக்கு என்னோடய வாய்ஸ் கேட்கணும். அண்ட் திஸ் இஸ் சாக்லேட் கேக். ஐ திஸ் பிஃபோர் நான் ஆரஞ்ச் கேக் மாதிரி சாப்பிட நல்லா இருந்துச்சு. அண்ட் திஸ் இஸ் சாக்லேட் கேக். வாவ் பாருங்க. ஒரு பிளெயினான கேக் நல்லா செம்மையாக இருக்கும். ஆரஞ்ச் ஜூஸ் நமக்கு இன்னொரு ஜூஸும் வச்சுருக்காங்க. இன்னொரு ஜூஸும் வச்சுருக்காங்க, லைக் அது வந்து பொம்மை ஜூஸ் வாட்டர் மெலன் ஜூஸ். டேஸ்ட் ரொம்ப நாள் வச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆரஞ்சஸ் பாவம். இதை பாருங்க, இன்னொரு கேக்கு. நான் மொத்தம் மூணு விதமான கேக் இருந்தேன். ஒரு பிளெயின் கேக்கு சாக்லேட்டில், இன்னொன்று ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவரில் ஒரு பிளெயின் கேக்கு. ப்ளம் கேக்காக சொல்லுவாங்க, பிளெயின் கேக்காக தெரியல, அது பேர் இதான் புதுசு. அண்ட் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபுட் ரிவ்யூ மாதிரி நான் எடுக்கிறேன். இது ஒரு நட்ஸ்லாம் போட்டிருக்கோம், அதே மாதிரி பிளெயின் கேக்கு மாதிரியே ஒரு நட்ஸ் போட்டிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக டேஸ்ட்லாம் வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பே பண்ணுவோம் அதுக்காக. வாவ் அது என்னங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சம டேஸ்டாக இருக்கும். சிறுசு செம்மையாக இருக்கு. என்ன கலருன்னு பார்க்குறீங்களா? எனக்கு ஓட்ஸ்க்கு இப்போ ரொம்ப நாளாக ஓட்ஸு கார்ன்ஃப்ளேக்ஸு ரொம்ப பிடிச்சி போய் சாப்பிட்டுருக்கு. என்னன்னு தெரியல, அதுதான் கலர். நீங்கள் எவ்வளோ காமிக்கிறேன் மிஸ்டர். நம்ம சாப்பிட போகிற டிஷ்ஷஸ்லாம் கார்ன் பாயில்ட் எக் ஒன்று இருக்குது, சிக்கன் பிளெயின் பெரியவங்கள் இது மூணு இருக்குது. ஓட்ஸில் ஓட்ஸு, அப்புறம் முசலி இருக்குது, சாக்கோ ஃப்ளேக்ஸ் இருக்குது, ஆனால் சாக்கோ ஃப்ளேக்ஸ் நான் போடல. அண்ட் சீசி ஆம்லேட் டபுள் எக் போட்டு, ஒரு பஃப்ஸு, ஒரு பனானா, இது நட்ஸ் வச்ச ப்ளம் கேக் மாதிரி சாப்பிட்டேன். ஆரஞ்சு பிளெயின் கேக்கு, இது பிளெயின் சாக்லேட் கேக், செமையாக இருக்குல்ல. இந்த மூணு கேக்குமே இது இருக்க அட்டகாசமாக இருக்கு. ஃபஸ்ட்டு என்ன சாப்பிட்லாம், கார்ன் சாப்பிட பார்க்கலாம். பிளெயினாக சாப்பிட்லாம், கார்ன் பிளெயினாக போது சாப்பிடணும், கூட ஏதாவது வச்சு சாப்பிடலாம். யூஸ்வலாகவே எனக்கு கார்ன் ரொம்ப பிடிக்கும். இந்த கார்ன் இந்த மசாலா போட்டதுனால லைட்டாக டல் அடிக்கு, பட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நல்லாவே. ஆனால் அதுக்குன்னு பார்க்கும்போது எனக்கு வா பீஸோட சாப்பிட்டோம் நல்லா இருக்குங்க. பீஸ் அப்போ ஒரு நல்ல ஆரஞ்சு ஜூஸு அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. விட்டமின் ஜூஸஸ் நிறையா எடுத்துக்கோங்க.
பூரி வரை வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம சிக்கன் சலோமியோட வச்சு சாப்பிட்டுருவோம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கா. ப்ளைனாக சாப்பிட்டு பார்த்தேங்க நிஜமாக நல்லா இருந்துச்சு. இப்போ பூரியோட வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு பார்ப்போம். ப்ரெட்லாம் இருக்குது, நிறைய சீஸ் இருக்குது, பன்னீர் இருக்குது. நம்மளுக்கு எந்த மாதிரி ஐட்டம் பிடிக்காது, நம்ம எல்லாமே அடி வெடி டூல் தான். நான்வெஜ்ஜாக சாப்பிடுவோம். யாராவது பார்க்குறாங்களா பார்க்க, யாருமே பார்க்கல. நிஜமாக நல்லா இருக்குங்க, நினச்சதை விட சூப்பர். இப்போ நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா, கார்னையும் சிக்கனையும் ஒன்றா வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் அது எப்படி டேஸ்ட் பண்ணுவோம். சூப்பராக இருக்குங்க, சூப் பண்ணு சூப் பண்ணு, ஜூஸியாக இருக்குது. இந்த கானோட ஜூஸும் பூரியிலேருந்து வர ஆயிலோட ஜூஸும் இந்த சிக்கன்லேருந்து சீவிங்க ரொம்ப நல்லா இருக்கு. சிக்கன் 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 நெக்ஸ்ட் என்ன சாப்பிட போனோம்னா சீஸி ஆம்லேட், அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டபுள் ஆம்லேட் கேட்டிருக்கேன் அதனால அதை போட்டுப்பாங்க, சும்மா ட்ரை பண்ணு. சீஸ் சீஸ் அண்ட் என் ஃப்ரெண்ட் ஷேர்லி இதை பார்த்தா கண்டிப்பாக கோச்சிக்குப்பாங்க, அவங்கள வெறுப்பேற்ற மாதிரி இருக்கும். ஷேர்லி சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். செம்மையாக இருக்கு ஷேர்லி. செல்லம்ப மிஸ் பண்ணுறேன், அவளுக்கு பிடிச்சது.
இங்கே ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன மிஸ்டேக்கை சொல்லல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நம்மளுக்கு அவ்வளோவா இங்கிலீஷ் பேச தெரியாது, சுமாராக பேசுவேன். இங்கே இங்கிலீஷில் மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ண முடியுது, தமிழில் கம்யூனிகேட் பண்ண முடியல. தமிழ் யாருக்கும் தெரியல, இங்கே தமிழ்நாட்டு இருந்து தமிழில் தெரியலன்னு சொல்கிறாங்க. இவங்களை ஒரு நாள் வெட்டணும். கொஞ்சமாவது கற்றுக்கலாம்ல.